வெல்கம் பேக் டு அரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடீ இன் யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி க்ரன்ச்சியான ஸ்நாக்ஸ் டிசைன் டிசைனாக எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓம விதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அரிசி மாவில் நல்லா ஊற்றிடலாம். ஒரு மரக்கரண்டியோட கைப்பிடி வச்சு இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. இந்த நல்ல ஒரு திக்கான ஒரு டோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 1 கப் அரிசி மாவு வந்து நம்மளுக்கு 2 கப் அளவுக்கு டோ கிடைக்கிற மாதிரி நல்லா பொங்கி வரும். பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே வாசனையாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழித்து இந்த மாவு வந்து நம்ம வந்து நல்லா அதை வந்து விரவி விடணும். நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நல்லா விரவி விடணும். நம்ம கையால் பண்ண முடியாது, அதனால் இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சு நம்ம வந்து அதை இழுத்து இழுத்து அந்த டோ வந்து நல்லா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் பேப்பர் அல்லது பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் அல்லது ஆயில் அப்ளை பண்ணி அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டோவில் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணணும். ஒரு தடிமனான ஒரு கயிறு மாதிரி அதை வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த ரோல் மாதிரி வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். இப்போது இதை அப்படியே நம்ம ஃபிங்கரில் லைட்டாக ஒரு ரிங் மாதிரி அதை வந்து நம்ம சுற்றிட்டு அந்த எட்ஜஸ் மட்டும் சீல் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான ரிங் முறுக்கு தயார். இது எந்த சைஸில் வேணுமோ அந்த விரலில் போட்டிங்கன்னா அந்த சைஸில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் கடலை எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒவ்வொரு அந்த ரிங் முறுக்கையும் அதில் வந்து போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மீடியமான ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அது தீஞ்சு போயிடாமல் அதே நேரத்தில் நல்லா சூப்பராக அது வந்து வெந்திருக்கும். இந்த மாதிரி பப்பிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா அதை வந்து எடுத்துடலாம். பப்பிள்ஸ்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா அதை எடுங்க, அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அடுத்து அந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் போட்டு அதையுமே அந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான டேஸ்டியான கூனி முறுக்கு அண்ட் பால் வந்து தயாராகிடுச்சு. இது வந்து செம்ம க்ரன்ச்சியாக, செம்ம சாஃப்டாக, செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு லைட்டாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது. நம்மளுக்காகவே செய்யப்பட்டது தான் இந்த முறுக்கு உரல். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டோ வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து சேவ் டைப்பில் பண்ணலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் ஸ்டார் அச்சு பண்ணுறேன். ஸோ கூனி முறுக்கு ரெடி, குட்டி குட்டி பால்ஸ் ரெடி, ஸ்டார் அச்சில் சேவ் ரெடி. ஏன் ரிப்பன் பக்கோடா கூட பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த ரிப்பன் பக்கோடாவோட அந்த மோல்டு போட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா இருக்குது. இவ்வளவும் பண்ணிட்டே முறுக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறது காதில் கேட்குது. முறுக்கும் செஞ்சிடலாம். ஸோ ஒரே டோவில் இவ்வளோ விஷயம் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.